ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்க திருப்பூர் இல்லாம வந்தவங்க சென்னையில ஒரு ஏன்னா மத்த பக்கம் கிளாஸ் போகணும் அப்படின்னு போனாலும் எப்படி சொல்லி தருவாங்க. வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். செமினாருக்கு முன்னாடி நாள் வீடியோ பார்த்துருப்பீங்களுங்க. இன்னைக்கு செமினார் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிளாஸுக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எடுக்க போகிற ஃபோட்டோஷூட்கெல்லாம் கூட பிளான் பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. நார்மலாகவே வந்து கேக் ஆர்டர்ஸ் அப்புறம் பார்லர் ஒர்க் எல்லாமே வந்து தள்ளி வச்சாச்சுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து செமினார் ஒர்க் மட்டும்தான். நம்ம இட வசதியை காரணமாக வச்சு ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தாங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி பிளான். லாஸ்ட் டைமும் அப்படி தான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த டைம் வந்து ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா 30 பேர். 15 பேர் ஜாயின்ட் ஆனதுக்கப்புறமே வந்து நாங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நெக்ஸ்ட் செமினாருக்கு அவங்களெல்லாம் வந்து நான் ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்கிறேன். 15 பேர் பிளான் பண்ணாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா 18 பேர் பக்கம் இந்த கிளாஸ்லேயே வந்து இருந்தாங்க. ரொம்ப தூரத்திலிருந்து என்னை நம்பி இந்த கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. சென்னையிலிருந்து கூட வந்திருந்தாங்க. சென்னை, விழுப்புரம், தருமபுரி இந்த மாதிரி நிறைய ஊர்களிலிருந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. இந்த கிளாஸ்க்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த மாடல் வந்து டஸ்கி ஸ்கின் டோன் மாடல் தாங்க. அப்புறம் நம்மளோட மாடல் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனல் மாடலாக இல்லாமல் நார்மலாக நம்ம ஒரு பிரைடை எப்படி நம்ம அட்டன் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு மாடல் தான் இன்னைக்கு. சரிங்களா, நிறைய ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னு அப்புறம் ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் இது நிறைய கற்றுக்க முடியும். நீங்கள் இங்கே ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்கின் டோன் தான் நமக்கு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஹேர் வந்து வால்யூமைஸா காமிக்கிறது அப்படிங்கறதான். இனி வேற ஸ்டார்ட் பண்ணலீங்க அப்பதான் மாடல் காமிச்சிருக்கேன். இந்த டைம் வந்து போன டைம் செமினார் மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருந்த மாடல் பார்த்திங்கன்னா ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் மாடலுங்க. நார்மலாக வந்து நாங்கள் ஒரு பிரைட் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்காக ஸ்கின் டோன் வந்து இந்த மாதிரி தாங்க இருப்பாங்க. நான் ப்ரொஃபஷனல் மாடல்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணும்போது தாங்க நம்ம நிறைய கற்றுக்க முடியும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி வந்து ஒரு மாடல் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம பார்லரில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் சௌமியா தான். இவங்களுக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி பிரைடல் மேக்கப் வந்து இந்த கிளாஸ்க்காக போட போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹேர் டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான ஹேரு. இந்த மாதிரி ஹேர் வந்துச்சுன்னா இது எப்படி வால்யூமைஸாக காமிக்கிறது அப்படிங்கிற ட்ரிக்ஸும் வந்து இந்த கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். கிளாஸ் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மேக்கப் டைமில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம எப்படி வந்து மேக்கப்புக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன்ஸ் அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் தாங்க. என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து வந்திருந்தாங்க. ரெண்டே பேர் மட்டும்தான் வந்து பிகினர்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கடந்த 15 வருஷங்களாக நான் இந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்குறேங்க. அதனால் எனக்கும் வந்து அவங்க என்னென்ன பிரச்சனைகள் சொல்கிறாங்களோ அது எல்லாமே எனக்கும் வந்து நடந்துருந்துச்சு. அப்போ எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் நானும் சொல்லி அதில் நான் வந்து எப்படி அந்த பிரச்சனைகள் வராமல் இப்போ வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதும் வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்புறம் மேக்கப் டைமில் நிறைய வர பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் வந்து ஸ்வெட்டானால் வந்து மேக்கப் போயிடுது, லாங் லாஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதாங்க. அதுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். மேக்கப் போட்டு 10 மணி நேரத்துக்கு மேலே ஆனாலும் அந்த மேக்கப் எப்படி ஸ்டே ஆகிறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன். சம்டைம்ஸ் வந்து பிரைட்ஸ் வந்து லென்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களுங்க. அந்த மாதிரி பிரைட்ஸுக்கு வந்து நாம் எப்படி ஒர்க் பண்ணுறது, அவங்களுக்கும் நம்ம எப்படி ஈஸியாக வந்து லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கூட நான் சொல்லி கொடுத்துருந்தேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ப்ராடக்ட் நாலேஜும் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன்.
மேக்கப்னு வரும்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதில் எது ரொம்ப முக்கியமானது, எது வந்து சிலதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் அது வந்து இல்லாமையே கூட நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கூட நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஃபேஸில் வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக இருந்தால் கூட அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கூட இந்த கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருந்தேங்க. மேக்கப் டைமில் நம்ம மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு சந்தனம் இதெல்லாம் வச்சுருவாங்க, அதை நம்ம மறுபடியும் வந்து ரீகரெக்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனெல்லாம் வரும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம எப்படி வந்து கையாளுறது அப்படிங்கிறது எல்லாம் கூட இந்த கிளாஸில் வந்து இருந்தது. நிறைய வெளியூர்லேருந்தும் வந்து கிளாஸ் கற்றுக்கிறதுக்காக வந்திருந்தாங்களேங்க. அவங்களோட முக்கியமான கோரிக்கை வந்து என்னோடய மேக்கப் வந்து என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதாக தான் இருந்தது. நம்மளோட ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க, அந்த ஒர்க்கை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்திருந்தாங்க நிறைய பேர். கிளாஸுக்கு வரவங்க மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே நம்மளோட கஸ்டமர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து நம்மளோட நேச்சுரல் லுக் மேக்கப் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ப்ளஸ் நோ மேக்கப் லுக் தாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அதிகமாக விரும்புகிறது. ஆனால் அதுக்கு வந்து நம்ம மேக்கப் போடாமையும் இருக்க முடியாது. அதுக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிளாஸில் வந்து இருந்தது. ஆஃப்டர்நூன் செஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேக்கப்க்கான ஒர்க் மட்டுமே வந்து நான் கிளாஸ் வந்து எடுத்திருந்தேங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு ஹேர் ஒர்க் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டைம் வந்து லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, சப்பாத்தி, அப்புறம் அதுக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி, அப்புறம் வந்து மக்கன் பேடா, அப்புறம் தயிர் பச்சடி இதெல்லாம் வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோங்க. இது கூட காலிஃப்ளவர் சில்லியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேங்க. இந்த லஞ்ச் மெனு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரிமளாக்கா தாங்க. ரொம்ப நீட்டாக வந்து ஃபுட் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஹேர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஏன்னா டைம் எப்படி போகுது அப்படின்னே தெரியல. எனக்கு ஒன் டே ஃபுல்லாக இருந்தால் கூட இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதனால் லஞ்சுக்கு வந்து ரொம்ப நேரம் விடாமல் ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹேர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான ஹேரு, இதை எப்படி நம்ம வந்து பவுன்சியாக காமிக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து இந்த கிளாஸில் நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். லஞ்சுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாகவே இருந்துச்சுங்க. இதெல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து லஞ்சுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் மேக்கப் முடிச்சிடுறது. அப்போ தான் வந்து ஸ்கின் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறதும் அவங்களும் வந்து கற்றுக்குவாங்க. ஃபேஸ்க்கு நம்ம எப்படி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேலேயே வந்து ஹேருக்கு நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எது எது, அதை வந்து எப்படி கரெக்டான வழியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தேன். அப்புறம் நம்ம ஃப்ளார் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து நெட்டு நம்ம ஜடைக்கு அட்டாச் பண்ணுறது, ஹேர் டாலர்ஸு, அப்புறம் காது மாட்டல், இது எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் கூட கலண்டு வராமல் கடைசி வரைக்கும் அது எப்படி அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து இந்த கிளாஸில் இருந்துச்சுங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்க, திருப்பூர் இல்லாம வந்தவங்க. சென்னையில ஒரு சென்னையில வருது.
ரெட்னா ரெட் டு ஆரஞ்சு, ப்ளூ டு லைட் ப்ளூ டு டார்க் ப்ளூ, ஃபேமிலி வைஸ் பண்ண சொல்றாங்க. 1.5 அங்கா 30 பே பண்ணி 1 லட்சம் எல்லாம் பே பண்ணி பண்றாங்க. இப்போ நீங்க சும்மா இந்த கிரீஸ் கட் இதெல்லாம் அவங்க விரும்பவே மாட்டாங்க. அதெல்லாம் ரிலேட்டிவ் கண்டிப்பா நம்ம மாடல் சௌமி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்து இவங்களோட நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வந்து அட்மிஷன் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடலாக அவங்களோட அப்பியரன்ஸே வேறு மாதிரி மாறினதுக்கப்புறம் எல்லாருமே அதை ரொம்ப வந்து சந்தோஷமாக பார்த்தாங்க. ரொம்ப என்னை பாராட்டவும் செஞ்சாங்க. இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக நான் இருக்கிறதுனால எனக்கும் தெரிஞ்சிருந்துச்சுங்க இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ வந்துருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் மனசில் வச்சு தான் வந்து இந்த கிளாஸ் எடுத்தேன். அது அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததாக நிறைய சொன்னாங்க. என்னால் எல்லாத்தையுமே வந்து வீடியோ கவர் பண்ண முடியலைங்க. இப்போ நம்மளோட சௌமியோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாடலுக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு லென்ஸ் கூட போட்டு பார்த்தது இல்லைங்க. ஒரு மேக்கப்போ நார்மலாக வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பா அப்படி. அதனால் மேக்கப்புக்கு வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணவும் தெரியாது. அப்புறம் அவங்க லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் இருந்தாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர பிரைட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு மாடலுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது இதில் நிறைய வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஒரு ப்ரொஃபஷ்னல் மாடல் வச்சு ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆனால் அந்த மாதிரி எனக்கு வேண்டாம், ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம கிளாஸ் எடுக்கிறது கரெக்டாக வந்து பிரயோஜனமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மாடல் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ரிசல்ட்டும் வந்து சூப்பராக வந்துருந்துச்சுங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்ருக்கிற டைமில் சர்டிஃபிகேட்ஸ்க்கெல்லாம் சைன் போட்டேங்க. அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ்லேருந்து பிஸ்தா நட் கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து வழி அனுப்பி வச்சோங்க. அப்புறம் நாங்கள் எல்லா மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸும் வந்து எடுத்துக்கிட்டோங்க. நீங்கள் எதிர்பார்த்து வந்தது கிடைச்சதா? ஒருத்தனால இவ்வளவு ஒர்க் பண்ண முடியுது. எல்லாமே நல்லா ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து ஆச்சரியப்படுத்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய டிப்ஸ் நிறைய இருந்துச்சு, ட்ரிக்ஸ் நிறைய இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்ன்றதுக்காகவே உங்க வீடியோஸ் நீங்க டெய்லியும் போனது எல்லாமே வாட்ச் பண்ணீங்க. அப்படி வைக்கணுமா சமீரா? சமீரா கசலிக்கிறதுக்காங்களா? கண்ணு மூடி ஓபன் பண்ற, ஓபன் எல்லாம் டான்ஸ் ஆடணும் சுவாமி. மேக்கப் ஒர்க் முடிஞ்சிச்சுங்க, எல்லாரும் ஃபோட்டோஷூட் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக வந்து தண்ணி ஊற்றியும் மேக்கப்பில் வந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றியும் வந்து பார்த்தாச்சு. நம்ம மேக்கப் வந்து கொஞ்சம் கூட அழியில் பாருங்கள். அதுவும் இந்த ஃபேஸ் மேக்கப் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 1 மணிக்கு முடித்தது, சாயங்காலம் 7 மணி ஆயிடுச்சுங்க. அப்போ தான் நாங்கள் வந்து இந்த தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணியெல்லாம் பார்த்தோம். இது வந்து அவங்களுக்கு காமிக்கும்போது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், இப்போ நம்ம பண்ணது வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரணும் இல்லைங்களா. அதுக்காக ஒரு சின்ன டச்அப் கூட இடையில நம்ம பண்ணலைங்க. ஆனால் நம்ம மேக்கப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து பிரைடல் மேக்கப் தேவைப்படுது அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க, அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம்.
நம்மளோட ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.